ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் குக்கரி. இன்றைக்கி ரொம்ப 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 தேங்க்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப, நம்ம ஏற்கனவே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், நம்மளோட சேனலில் வர அமௌண்ட்டை வச்சு நம்ம முதியோர் இல்லத்துக்கோ இல்லை ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கோ ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தங்காட்டிக்கு இன்றைக்கி நம்மளோட சேனல்லேருந்து நமக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அமௌண்ட் மூலயமா தான் நான் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன, நம்மளோட சேனல் வந்து சின்ன லெவலில் இருக்கங்காட்டிக்கு அந்த அமௌண்ட்டில் வந்து நான் ஒரு 50 பேர்த்துக்கு மட்டும் செஞ்சு சமைச்சி சிம்பிளாக வெஜ் பிரியாணி மட்டும் செஞ்சோம். அதுக்கு எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சங்கீதா, கவிதா, சங்கரி மூணு பேர்த்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சிம்பிளாக நம்ம எப்படி 50 பேர்த்துக்கு வெஜ் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு கோல்டு வினரும் 1/2 லிட்டர் அளவு கடலெண்ணையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதுலேயே 100 கிராம் அளவு பிரிஞ்சி இலை, பிரியாணி மசால் எல்லாமே சேர்த்து 100 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எகைன் வந்து ஒரு 2 கிலோ அளவு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 2 கிலோ அளவு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பூண்டு தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடி பிடிக்காது, ஸோ அதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணுறோம். இந்தளவு குவான்டிட்டியில் உண்மையாகவே நான் சமைச்சதும் கிடையாது. ஸோ இவங்க நாலு பேரும், நாங்கள் நாலு பேருமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சுருண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா இலை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சோம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து நாங்கள் ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் எனக்கு கிடைச்ச அமௌண்டேஜ் தான் இந்த சமையல் வந்து நாங்கள் செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு தான். இப்போ இந்த டைமில் நான் சக்தி மசாலா பிரியாணி பவுடர் தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன், ஒரு 4 பாக்கெட். அதை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ எண்ணெயிலே எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா இலையும் மல்லி இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு 2 கட்டு புதினா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. எகைன் காரத்துக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு கலர் பிரியாணி வந்து ரொம்ப கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு 100 கிராம் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரெண்டுமே நான் சக்தி பிரியாணி மசாலாங்க பவுடர் தான் வச்சு செஞ்சுருக்கோம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லி இலை கொஞ்சம் போட்டிருக்கோம். மல்லி இலையோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு டேஸ்ட்டாக ரிச் லுக்காக இருந்துச்சு பார்க்கும்போதே. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிரோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் கிடைக்கும், அதுக்காக தான் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கறி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃபைனலாக தான் காய்கறி ஆட் பண்ணணும். ஃபைனலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம், 2 கைப்பிடி அளவு. கருவேப்பிலையும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பெரிய காலிஃப்ளவர் ஒன்று, இஞ்சி சாரி கேரட் 1 கிலோ, பீன்ஸ் 1 கிலோ அந்தளவு நான் எடுத்திருக்கேன். கூடவே நான் ராஜ்மா சுண்டலும் 1/2 கிலோவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற ராஜ்மா சுண்டலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே 1 விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ராஜ்மா வந்து ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ராஜ்மா ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக ராஜ்மா சுண்டலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். நான் வேக வச்சு வச்சுருந்தங்காட்டி தான் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேக வைக்காமல் நீங்கள் ஊற வச்ச ராஜ்மா மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராஜ்மா சுண்டல் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஹை ரிச் ப்ரோட்டீன்ஸ், சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
இப்போ நான் 1:2 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் அரிசியை மெஷர் பண்ணி வச்சுருந்தோம். 10 கிலோ அரிசியை ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி விட்டு கொதிச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணோம் அப்படின்னா அரிசி குழைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போவே ஆட் பண்ணி நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பொறுமையாக. இப்போ அரிசி நம்ம மசாலா எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தண்ணியும் 1:2 அந்த ரேஞ்சில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எல்லாம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா சூப்பரான பிரியாணி ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், கொதிச்சதுக்கப்புறம் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, வெஜ் பிரியாணி. எந்த ஒரு இதுவுமே அடிப்பிடிக்காமல் குழையாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 50 பேர் 60 பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ஃபுட் டொனேட் பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.